Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தனா SBI bankல வந்து செக் வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது, எந்த தப்பு இல்லாம எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத தான் நான் இப்ப உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஹோப்ஃபுல்லி உங்க நிறைய பேத்துக்கு இது வந்து யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து SBIல கொடுக்கிற அந்த செக் இது. இதுல பார்த்தோம் அப்படினோம்னா இது வந்து என் தம்பியோட செக் லீஃப் தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட பேர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி இது வந்து செக் லீஃப் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து இந்த செக் லீஃப் கிடைக்காது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி செக் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு வாங்கி வச்சுக்கிறது நமக்கு வந்து நல்லது. இப்ப இந்த செக்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து செல்ஃபாவே வந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் நம்ம வந்து பணம் இது பண்ணிக்கலாம். மேக்சிமம் வந்து நம்ம இந்த மாதிரி செக் வந்து இப்போ வந்து எந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நார்மலா SBIல வந்து 40,000 அபோவ் எடுக்கணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி செக் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பெரிய அமௌண்ட்டா எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ருபீஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஏடிஎம்ல போய் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 40,000 தான் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 40,000 எடுக்கிறப்ப நம்ம வந்து மந்த்லி வந்து 3 times டிரான்சாக்ஷன் பண்றது மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எடுக்கிறது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நமக்கு வந்து பணம் பிடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு செக் இருந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு 1 lakh எடுக்கணும், ஒரு 50,000 எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செக்ல போயிட்டு நம்ம போய் எடுக்கலாம், நமக்கு எதுவும் வந்து பணம் வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால வந்து செக் வச்சிருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா வந்து ஒரு 40,000 மேல நீங்க பணம் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னம்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி வந்து ஃபில் பண்ணலாம், எந்த தப்பு இல்லாம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுல எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. செக்க பொறுத்த அளவுக்கு நம்ம 1-2 மட்டும் தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து கிளியரா ஃபில் பண்ணிடலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்க வந்து டேட்டு மந்த் இயர் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது டிடி எம்எம் இங்க 4Y கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்னைக்கு போய் நம்ம பணம் எடுக்க போறோமோ அந்த டேட்டை வந்து எழுதிக்கலாம். நான் வந்து இன்னைய டேட்டை எழுதிக்கிறேன், 10/11/2021 ஓகேங்களா. இப்ப இதுல மேல போட்டிருக்காங்க பாருங்க, வேலிட் ஃபார் 3 months ஒன்லி. இப்ப இந்த செக் வந்து நான் இப்ப 10/11/2021 அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த டேட்ல இருந்து 3 months வரைக்கும் மட்டும்தான் இந்த செக் வந்து வேலிடிட்டி, அது வரைக்கும் தான் இந்த செக் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இது இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து இந்த இதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எங்க இருக்கு அட்ரஸ், இது எல்லாமே அதுலயே கொடுத்துருவாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்க பேனா நீங்க செக்ல வந்து பே பண்றீங்க, யாருக்கு பே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னா வேற ஒருத்தவங்களோட பேர் கொடுக்கணும். அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எப்படிங்கறத சொல்றேன். இப்போ வந்து செல்ஃபா நம்மளே வந்து எப்படி எடுத்துக்கிறது, இப்போ நம்மளோட உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு 60,000 இருக்கு, அதை வந்து ஒரு 50,000 எடுக்கணும் அப்படின்னம்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பேனா செல்ஃப், நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி போடணும். செல்ஃப் அப்படின்னு சொல்லி இங்க வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. செல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம், நம்ம பேர் போட தேவையில்ல, செல்ஃப் மட்டும் போட்டா போதும். செல்ஃப் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து எப்பொழுதும் இந்த செல்ஃபோ இல்ல வேற யாராச்சும் பேர் இந்த மாதிரி எழுதிச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 2 சின்ன டேஷ் வந்து போட்டுருங்க. அதாவது மத்தவங்க யாரும் இதை வந்து நம்மளோட செக் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, வேற ஒருத்தவங்க பேர் போட்டு அவங்க இதை எடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த இது வந்து பண்றது. இந்த மாதிரி 2 டேஷ் போட்டுருங்க. இப்போ ருபீஸ் இப்போ வந்து எவ்வளவு பணம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நான் போட்டிருக்கேன் ஒரு 50,000 அப்படின்னு சொல்லி போடுறேன் ஓகேங்களா. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன், 50,000 ருபீஸ் ஒன்லி. எப்பவுமே ஒன்லி அப்படிங்கறத போட மறந்துடாதீங்க. இதை போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 2 டேஷ் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்ப இதை வந்து நான் என்னோட செக்ல இருந்து செல்ஃபா எடுத்துக்க போறேன், 50,000 ருபீஸ் வந்து நான் எடுத்துக்க போறேன். இப்ப இதை வந்து நம்ம இங்க வேர்ட்ஸ்ல எழுதியாச்சு, அதே மாதிரி இதை வந்து ஃபிகர்ஸ்ல வந்து எழுதிடலாம். இங்க எழுதுறப்பயுமே ஒரு அதாவது என்ன அப்படின்னம்னா கொஞ்சம் கேப் விடாம எழுதுங்க, கொஞ்சம் மட்டும். அதாவது கேப் விட்டுட்டீங்க அப்படின்னம்னா இதுல வேற ஏதாச்சும் நம்பர்ஸ், இந்த செக் வேற யார் கையில ஏதாவது கிடைக்குது அப்படின்னம்னா அவங்க நம்பர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி நடக்காது. இருந்தாலும் நம்ம ஏன் அந்த மாதிரி இடம் கொடுப்பானே, நம்ம கரெக்டா எழுதிக்கலாம். இப்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டு 50,000 அப்படிங்கறது
எப்பவுமே இந்த மாதிரி எழுதுறப்ப இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு லாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹைபன் போடுங்க. அதே மாதிரி இந்த கமா போடுறது வந்து லாஸ்ட்ல 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா போடணும். அதுக்கு அப்புறம்ல நீங்க போடுறீங்கன்னா 2 டிஜிட் 2 டிஜிட்டா வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வரணும். இது வந்து 50,000 அப்படிங்கறத நம்ம இங்க வந்து ஃபிகர்ஸ்ல வந்து எழுதியாச்சு. இந்த இடத்துல வந்து அக்கவுண்ட் நம்பர் வந்து அவங்க வந்து ஃபுல்லாவே அவங்களே டைப் பண்ணிருப்பாங்க. நான் இது வந்து சும்மா ரெண்டு மட்டும் காமிச்சிட்டு மீதி சும்மா உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த செக் வந்து என்ன சொல்லிருக்காங்க, வேலிட் அப் டு ரூபீஸ் 10 லாக்ஸ் அட் நான் ஹோம் பிரான்ச். அதாவது இந்த செக்கோட அதாவது இது வந்து 10 லட்சம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து செக்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் வேற எதுவுமே நம்ம ஃபில் அப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்க கீழே வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து நமக்கு இது எதுவும் யூஸ் ஆக போறது இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து இங்க ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 6 டிஜிட் நம்பர் இருக்கு. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செக் லீஃபோட நம்பர் அப்படியே ஆர்டரா இருக்கும். இங்க பாருங்க 4 9 8 3 3 6 இருக்கா, இங்க இருக்கு பாருங்க 4 9 8 3 3 7 அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம செக் நம்பர் இப்ப நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி இப்ப செக் வந்து நிறைய பேத்துக்கு கொடுக்கறாங்க அப்படின்னம்னா அவங்களோட ரெஃபரன்ஸுக்கு இந்த செக் நம்பர் நான் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி சீரீஸ் அப்படியே கரெக்டா உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து இது வந்து செக் நம்பர். அதுக்கடுத்து இது என்ன நம்பர் பார்த்தோம் அப்படின்னம்னா இப்ப இந்த பேங்க்கு இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த மாதிரி சொல்றாங்களோ அது மாதிரி எம்ஐசிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நம்பர் தான் இது. அந்த நம்பர்லாம் வந்து அடுத்தடுத்த சீரீஸ் கிடையாது, இதெல்லாம் ஒரே நம்பர் தான், யூனிக் நம்பர். இங்க பாத்தீங்களா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்க இருக்கும் எல்லா செக் லீஃப்லயும். அதே மாதிரி அதுக்கடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு 6 டிஜிட்ல நம்பர் இருக்கு. இது என்ன நம்பர் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆர்பிஐ நம்பர். அதுவும் வந்து சேம் அப்படியே தான் இருக்கும், வேற எதுவுமே மாறவே இல்லை பாருங்க. சீரீஸ்ல எதுவும் கிடையாது, எல்லா செக் லீஃப்லயுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இது மட்டும்தான் வந்து இந்த செக் லீஃபோட நம்பர், அது மட்டும் அடுத்தடுத்த சீரீஸா வந்துட்டு இருக்கும். அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னம்னா 31 அப்படிங்கறது வந்து டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இது வந்து நம்ம வச்சிருக்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னம்னா 31 அப்படிங்கறது இருக்கு. அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேற 2 டிஜிட் நம்பர் இருக்கும், 29 இருக்கும். அது மாதிரி வேற நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வேற வேற 2 டிஜிட் இருக்கும். இதெல்லாம் வந்து பேங்க்ல உள்ளவங்க பாத்துப்பாங்க, இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இங்க இருக்கிறத என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப இந்த இது ஒண்ணுமே நம்ம பண்ணவே இல்லை, டேட்டு என்ன அமௌண்ட் யாருக்கு பணம் கட்ட போறோம், அதாவது யார் வந்து பணம் எடுக்க போறோம், நம்மளே வந்து எடுத்துக்க போறோம் செல்ஃபா அப்படிங்கறத போட்டிருக்கோம். இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, பிளீஸ் சைன் அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கஸ்டமைஸ்டு நேம் கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம சைன் பண்றது எங்க பண்ணணும் அப்படின்னம்னா பிளீஸ் சைன் அபோவ்னா நம்மளோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல இங்க வந்து சைன் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. இது வந்து என் தம்பியோட செக் லீஃப். அதே மாதிரி செக் லீஃப்ல வந்து பின்னாடி சைடும் வந்து சைன் பண்ணிடணும். நம்மளோட சைனை வந்து இங்க பேக் சைடும் பண்ணிடணும், இங்க ஃப்ரண்ட் சைடும் வந்து நம்ம இந்த இதை வந்து பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா எந்த தப்பும் இல்லாம கிளியரா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து இப்ப நம்ம செல்ஃபா எடுத்துக்கிறதுக்கு, இதே இது வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சிடணும்னா ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களோட நேமை வந்து இங்க போடணும், அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.